கைஸ் ஸோ இது வந்து உங்கள் எஸ்பிஐ ஜேகேக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது, ஃபர்ஸ்ட் திங் ப்ரிலிமினரி ஹால் டிக்கெட், அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் எல்லாத்தோடைய பின்னாடி நம்ம ரெண்டு மூணு பேப்பர்லாம் வரும்ல, அது எதையுமே விட்டுறாதீங்க, மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் எல்லாமே சேர்த்து ப்ரிலிமினரி ஹால் டிக்கெட் மெயின். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ், எப்போவுமே நாலு ஃபோட்டோஸ் கையில் வச்சுடுங்க. ஸோ எமர்ஜென்சிக்கு ஏதோ ஒன்று இங்கே மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் எமர்ஜென்சிக்கு நாலு ஃபோட்டோஸ் எப்போவுமே எக்ஸாம் போகிறப்ப கையில் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கார்டு, ஒரிஜினல் ஆஸ் வெல் அஸ் ஜெராக்ஸ், அதுவும் வந்து ரெண்டு. இப்போ ஒரிஜினல் ஆதாரம் பேன் கார்டு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த ஆதாரம் ஒன்று தான் ஐடி ப்ரூஃபு, பட் இன்னொன்று ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எதுலையாவது ஒன்று திடீர்னு ஃபோட்டோ வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, இல்லை பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஏதாவது மாறி இருக்குது, அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்கன்னா இருந்தாலும் எப்போவுமே ஒரிஜினல் ஐடி கார்டும் ரெண்டு வச்சுக்கோங்க. அண்ட் எந்த ஒரிஜினல் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதோட ஜெராக்ஸ், ஓகே, அதோட ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க. ஸோ ஒரிஜினல் ஐடி கார்டு அண்ட் அதோடைய ஜெராக்ஸ் ஐடி கார்டு ஒன்று தான் வச்சுருக்கேன் அப்படினாலும் ஓகே தான், பட் சேஃப்டி பர்பஸ்க்கு நீங்கள் இன்னொன்று வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது. அண்ட் அடுத்தது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பென் எடுத்துக்கோங்க, பேனாவும் மறந்துடாதீங்க போய் நம்ம கால்குலேஷன்லாம் பண்ணுறதுக்கு. அண்ட் க்ளூ வேணும் அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அங்கேயே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டாம்ப் பேடும் அங்கேயே அவைலபிளாக இருக்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்களே எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தூருது போய்க்கோங்க. முக்கியமான விஷயங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ப்ரிலிமினரி ஹால் டிக்கெட், அண்ட் அடுத்தது ஃபோட்டோஸ், அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அண்ட் அதோடைய ஜெராக்ஸ். ஸோ இந்த மூணு வந்து மெயின், மூணு இல்லை நாலு, ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் எல்லாம் சேர்த்து நாலு. இந்த நாலும் முக்கியமான விஷயங்கள் மறந்துடாதீங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு கொஞ்சம் வென்யூ முன்னாடியே ரீச் ஆகிடுங்க, பதட்டமாக இல்லாமல் முன்னாடியே ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் மெல்லமாக போய்க்கலாம். அண்ட் முக்கியமான ஒன்று, உங்களுக்கு எல்லா செக்ஷன்ஸும் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு காலையிலே சார் வீடியோ போட்டிருப்பாரு. அண்ட் நீங்கள் இங்கிலீஷும் வந்து நிறைய டைம் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துருப்பீங்க எல்லாமே. எப்போவுமே அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிக்கோங்க எது எதனால ஈஸியாக அட்டன் பண்ண முடியுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த ஈஸியாக எது அட்டன் பண்ண முடியுது, டக்குன்னு எது டைம் கன்சியூமிங்காக இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் போய் டப்பு டப்புன்னு அட்டன் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சி கொஞ்சம் யோசித்து பார்த்து போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஆர்சி லாஸ்ட்டில் தான் போகிற மாதிரி இருக்கு, ஆனால் எனக்கு மூணு நிமிஷம் அந்த மாதிரி தான் டைம் இருக்குன்னா சின்னனும் ஆண்டனியமாக அட்டன் பண்ணிடுங்க. அந்த ஆர்சியில் இருக்கக்கூடிய அந்த சின்னனும் ஆண்டனியம் வொக்கேபுலரி கொஷின் அது டச் பண்ணிட்டு வந்துருங்க. கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க, நல்லபடியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட், கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண வாழ்த்துக்கள். பை, சி யூ கைஸ்.